சரியா June 3, 2011 அன்னைக்கு சென்னை தீபு திடல் பக்கத்தில் இருக்க இராணுவ குடியிருப்பில் நிறைய பாதாம் மரம் இருந்திருக்கு. இந்த ஒரு பாதாம் மரத்தில் இருக்கிற பழத்தை எடுக்கிறதுக்கு விக்னேஷ், பிரவீன், சஞ்சய், தில்ஷன்னு 4 சின்ன பசங்க போயிருக்காங்க. இவங்க அந்த இடத்துல நின்று கல்லை விட்டு எரிஞ்சு அந்த ஒரு பாதாம் மரத்தில் இருக்க பழத்தை எடுத்திருக்காங்க. இதை பார்த்த அங்கே இருக்க ஆர்மி ஆஃபீஸர் இந்த ஒரு 4 பேரையும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி தில்ஷன்ற ஒரு பையன் மட்டும் அந்த இராணுவ குடியிருப்பு இருக்கிற காம்பவுண்டை தாண்டி எகிரி குச்சி அங்கே இருக்க பாதாம் மரத்தில் இருந்த பழத்தை எல்லாமே எடுத்திருக்கான். அந்த இவன் எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. துப்பாக்கியிலேருந்து வந்த புல்லட் இந்த தில்ஷனோட தலையை பதம் பார்த்துருக்கு. சம்பவ இடத்துலேயே தில்ஷன் இறந்து போகிறான். துப்பாக்கி சத்தத்தை கேட்ட அங்கே இருக்க ஆர்மி ஆஃபீஸர் எல்லாருமே அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு ஓடி வராங்க. தில்ஷன் கூட வந்த மீதி 3 பேர் தில்ஷன் இறந்து போயிருக்கிறத பார்த்து உடனே அலறி அடிச்சுட்டு அவங்க ஏரியா மக்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட ஏரியா மக்கள் எல்லாருமே அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து தில்ஷன் இறந்து போயிருக்கிறத பார்த்து சத்தம் போட்டு அங்கேயே உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதனால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படியோ மீடியாவுக்கு போய் இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகுது. 13 வயசு பையனை எப்படி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சுட்டாங்கன்ட்டு இந்த ஒரு நியூஸ் நேஷனல் லெவலில் ரொம்ப வைரலாக பரவுது. அந்த டைம் பீரியடில் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா இந்த ஒரு கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அந்த டைம் பீரியடில் டிஜிபியாக அந்த ஸ்ரீதரன் டிஐஜி சேகர்கிட்ட இந்த ஒரு கேஸை கொடுத்து இதை நீங்கள் சீக்கிரம் முடிச்சாகணுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டரும் போடுறாங்க. இந்த 13 வயசு பையனை ஏ ஆர்மி ஆஃபீஸர் சுட்டு கொண்டாங்க, இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும், அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிழக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சிபிசிஐடி ஆஃபீஸர் சேகர் அந்த ஒரு இராணுவ குடியிருப்புக்குள்ள வந்து விசாரிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஆர்மி ஆஃபீஸரோட துப்பாக்கி எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்ததில் அவங்க துப்பாக்கிக்குள்ளே இருக்கிற புல்லட்ஸ் எல்லாமே சரியாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இராணுவ ஆஃபீஸர் யாருமே இந்த ஒரு பையனை சுடலன்னு தெரியவும் வருது. அதே சமயம் அந்த ஒரு இராணுவ குடியிருப்புக்குள்ளேயே இருந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் நாகராஜ் இந்த சிபிசிஐடி சேகருக்கு தானாகவே முன்வந்து நான் இந்த கேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த தில்ஷன் கூட இருந்த அந்த 3 பசங்களை விசாரிக்கிறாங்க. அந்த 3 பசங்களையும் விசாரித்ததில் அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துக்கு பாதாம் மரத்தில் இருக்க பழத்தை பறிக்க தான் வந்தோம். நாங்கள் பறிச்சுட்டே இருக்கும்போது எங்களை ஒரு ஆஃபீஸர் மிரட்டிட்டு போனார். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த மிரட்டின ஆஃபீஸர் யாருன்னு தேடுறாங்க. அந்த தேடினதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஒரு காம்பவுண்ட் உள்ளே இருக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவர் பேர் விஜய் சிங்னு தெரிய வருது. அந்த ஒரு அஜய் சிங்கை விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காரில் வெளியே போயிட்டு இருக்கும்போது தான் இந்த 4 பேரையும் பார்த்தேன். அண்டு 4 பேர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் மிரட்டினேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் காரை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ண வந்த இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் நாகராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அஜய் சிங் ஒரு முரடை, இவன் தான் கோவத்தில் எதுக்கோ அந்த பையனை சுட்டிருப்பான்ட்டு இதை சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர் எல்லாருமே இந்த ஒரு அஜய் சிங்கை விடாமல் விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க. தில்ஷன் சுடப்பட்ட டைமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு அந்த அஜய் சிங் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கார் எடுத்துகிட்டு பாரிஸ் கார்னரில் இருக்கிற ஒரு பீஸா கடையில் பீஸா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர் எல்லாருமே அஜய் சிங் சொல்ற விஷயத்தை நம்பாம அவரோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணிருக்காங்க. அவரோட வீட்டில் இருக்க டஸ்ட்பினை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு டஸ்ட்பின்குள்ள பீஸாவோட பாக்ஸும் இருந்திருக்கு. இன்னும் டீப்பா செக் பண்ணும்போது அந்த பீஸா வாங்கின பில்லும் அந்த இருந்திருக்கு. செக் பண்ணி பார்த்ததுல இந்த டைமில் அவர் பீஸா தான் வாங்கிட்டு இருந்தாருன்னு கன்ஃபார்மாக ஆகுது. ஆனால் இந்த ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் நாகராஜ் மட்டும் இந்த ஒரு அஜய் சிங் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாருன்ட்டு விடாமல் சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸோட கவனம் ஃபுல்லாக இந்த ஒரு நாகராஜ் மேலேயும் திரும்புது. இந்த ஒரு நாகராஜ் இவங்க கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சுற்றிட்டே இருக்கும்போது சிபிசிஐடி ஆஃபீஸர் எல்லாருமே நைஸாக இவருக்கே தெரியாமல் இவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃப்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கன் இருக்கான்னு கேட்கும்போது அவங்களும் ஆமாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர் இந்த ஒரு கேஸ் ஸ்டார்டிங்லேயே நாகராஜ் கிட்ட உங்ககிட்ட கன் இருக்கான்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட கன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு தெளிவான ட்ராக் கிடைக்குது. இதுக்கப்புறம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த ஒரு நாகராஜ் மேலேயே திரும்புது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாதாம் மரத்துக்கு பக்கத்தில் தான் நாகராஜோட காரும் பார்க் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இவங்க அடிக்கடி கல்லை விட்டு எரிஞ்சதுனால அந்த கல் மேபி அந்த காரில் படும்போது நாகராஜுக்கு கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்கலாம்.
போகிறான்ட்டு அங்கே இருக்க ஒரு ஆர்மி ஆஃபீஸரும் விசாரித்ததில் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த நாகராஜ் பற்றி இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் இந்த நாகராஜ் ஏப்ரல் மாதமே ரிட்டையர் ஆகிட்டாருனோ, இவர் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 3 மாதமாக இங்கே இருக்காருனோ, அண்ட் இவர் வெப்பன் கேட்டகரியில் ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்திருக்காருனோ, இதனால் இவருக்கு துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஒரு கைவந்த கலன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர் எல்லாருமே நாகராஜ் மேலே இருக்க சந்தேகம் அதிகமானதுனால இவரையே டைரெக்டாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த தில்ஷனை சுடப்பட்ட டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், துப்பாக்கி சத்தம் கேட்டு தான் நானே ஓடி போய் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் அந்த தில்ஷன்ற பையன் கூட வந்த அந்த 3 பேரில் ஒருத்தரான விக்னேஷன்ற ஒரு பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு தில்ஷன் சுடப்பட்டப்போ இந்த ஒரு நாகராஜ் தான் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோதான் விசாரணையிலிருந்து நாகராஜ் தப்பிச்சுட்டே இருந்தாலும் கடைசியாக கிடைச்ச ப்ரூஃபெல்லாம் வச்சு கேட்கும்போது நாகராஜ் தான் அந்த ஒரு பையனை சுட்டதாக ஒத்துக்கிறாரு. சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் இந்த ஒரு கன் உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் நாகராஜ் கிட்டே கேட்கும்போது அவர் மகாராஷ்டிராவில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு கன்னை அங்கே இருக்க ஒரு செல்லர்கிட்ட 500 கொடுத்து வாங்கினதாகவும், இந்த கன்னோட லைசன்ஸ் 2008 முடிஞ்சு போனதாகவும், இவர் ஆலந்தூரில் இருக்க ஆஃபீஸில் ஃபேக்கான ஒரு அட்ரஸில் இருக்க மாதிரி கொடுத்து இந்த ஒரு கன்னுக்கு திரும்ப லைசன்ஸ் வாங்கினதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் நாகராஜ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிறுத்துறாங்க. கோர்ட்டில் நிறுத்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, மேலும் 60,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த ஒரு 60,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் தில்ஷனோட ஃபேமிலிக்கு போகணும்னு கோர்ட்டு திருப்பம் கொடுக்குது. நாகராஜ் படத்தில் வர மாதிரி இந்த ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் கிட்ட கூடியே இருந்து சரியான ஒரு நாடகம் போட்டிருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் எந்த தப்பும் பண்ணாத அந்த அஜய் சிங்கை இந்த ஒரு கேஸ்குள்ளே மாட்டி விடவும் பார்த்துருக்காரு. இந்த ஒரு நியூஸ் 2011 ரொம்ப வைரலான ஒரு நியூஸாக இருந்திருக்கு. நீங்கள் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஓகே விவாசி, நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்